ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை விட்டார். நான் வந்து கதை கேட்கும்போது தூங்கிட்டேன். ஓகே, வளர்ந்து ஒரு ஹீரோ அது ஃபஸ்ட் எடுக்கூடாது, மன்னிச்சு விடணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டாரு. எப்படி தூங்கிட்டேன் சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த சொன்னதுக்குள்ள கோவப்பட்டீங்களே, ஒரு விமர்சகர், யூடியூப் விமர்சகர், ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு. இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படின்றாரு. நான் மட்டும் தூங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வலித்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கல, ஏன் கண்டிக்கல? ஒரு சின்ன குரவுக்கு நீங்கள் கொலை குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ஒட்டுமொத்த சினிமாவை கேவலப்படுத்தினார். உங்களுக்கே அவருக்கு மேலே கோபம் இல்லை? இந்த கோபம் அங்கே வந்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்கள்லாம் என் சகோதரர்கள், நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தாளர் அசிங்கம் விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்னைக்கு எதுக்கு நான் வந்து பயப்படுற இல்லை, அந்த விமர்சனம் யார் புளு சட்டை மாறும் வெளி வந்துருச்சு. எங்க சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்க கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமா கருமம் படுத்த நான் கேள்விப்படுத்தலையா? ஒரு அளவு படுத்த குறை சொல்லல. ஆனா இன்னைக்கு வெளியே பப்ளிக் கல்வி கல்வி ஊத்துறாங்க, அது வேற விஷயம். எங்க சினிமா கருமம் படுத்த கேள்விப்படுத்த, ஏன்னா அது நீ எடுத்து சினிமா எங்க குடும்பத்தில் பிறந்த குழந்தையா? அது நாங்கள் பெற்ற குழந்தைலாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்னைக்கு நீ பெற்ற குழந்தைங்க தாங்குறோம்ல, அதை சும்மாக்கிறேன். இயக்குனர் இமயம் பாலராஜ் அவர்கள் அவர் படத்தை பார்த்து அவருக்கு சாவல் போட்டு கும்புறாரு. ஏன்னா கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் வருத்தப்படுற இருக்கேன் இல்லை, நீ வெக்கப்படணும். இப்படி உள்ள ஆளுகளை படத்தெல்லாம் கேள்விப்படுத்தணுமே, இன்னைக்கு அது போய் அவங்களே சாவு போத்து நம்மளை பாராட்டலன்ட்டு நீங்கள் வைக்கப்படணும். புளுசட்ட மாறனுக்கு அவர் வந்து மரியாதைக்குரியவர், பாராட்டுத்துருங்க. நீங்களும் டைரக்டர், நான் மதிக்கிறேன், ஒன்றையும் சொல்லிக்கிறேன். இப்போவாது எங்கள் சினிமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஊரே வெளியே எல்லாரும் கல்வி ஊத்துறான், எங்கள் சினிமாக்காரன் உங்கள் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கப்புறமும் விமர்சனம் பண்ணுங்க, நாகரிகமாக பண்ணுங்க. இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்த இயக்குநரில் ஒருமையில பேசினு வச்சுக்குவே, ஆண்டவர் இருக்கான் அவன் சினிமாக்காரன் இல்லை, சினிமாசக்காரன் வச்சு செஞ்சுருவான். நன்றி, வணக்கம்.